விமானங்களில் கூடு கட்டும் சிட்டுக்குருவிகள். ஆக்கம் குரு அரவிந்தன். திடீரென எங்கிருந்தோ வந்த கொரோனா வைரஸ் உலகத்தையே பிரட்டி போட்டு வேடிக்கை பார்க்கின்றது. இதனால் இதுவரை காலமும் இறைச்சலோடு போராடிய வானம் சற்றென்று மௌனமாகிவிட்டது. பறவைகளும் மிருகங்களும் சுதந்திரமாய் திரிய ஆரம்பித்து விட்டன. அதிகாலையில் குருவிகளின் கீச்சு குரலை கேட்டு இயற்கை திரும்பிவிட்டது. இதனை இயற்கையை ரசிப்பவர்கள் ஒரு பக்கம் பார்த்து மகிழ்ந்திருக்க, மறுபக்கம் மரண ஓசைகள் காதில் தொடர்ச்சியாக விழுந்த வண்ணம் இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணமான உலகத்தையே ஆட்டி படைக்கும் கொரோனா வைரசுக்கு மருந்தோ அல்லது தடுப்பு மருந்தோ 6 மாதங்களாகியும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது மருத்துவத்துறையின் பெரியதொரு குறையாக இருக்கின்றது. விண்ணையும் தாண்டி செல்லக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்த அளவிற்கு மருத்துவத்துறை விருத்தி அடையவில்லை என்றே பலரும் குறைபட்டுக் கொள்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனம் குறிப்பிட்டது போல மருத்துவத்துறையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஏனென்றால் இது போன்ற இந்த தொற்று நிலை இன்னும் கொஞ்ச காலத்துக்கு தொடரப்போகின்றது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக விமானங்கள் பறந்தாலும் பயணிகள் விமானத்தில் 1/2 விமானங்கள் பயணிக்க முடியாமல் தரையிலேயே தங்கிவிட்டன. அதனால் வானம் வெறிச்சோடி கிடக்கின்றது. தரையில் தங்கியிருக்கும் சேவையில் ஈடுபடக்கூடிய 16,000-க்கும் மேற்பட்ட பெரிய ஜெட் விமானங்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் விமான நிறுவனங்களுக்கு பெரியதொரு வேலையாக இருக்கின்றது. தகுந்த தரிப்பிடம் இல்லாததால் 62% விமானங்களை விமான ஓடுபாதையில் தான் உலகெங்கும் நிறுத்தி இருக்கிறார்கள். இதற்காக தரிப்பிட வாடகை பணம் மட்டுமல்ல அவற்றை பராமரிக்கும் செலவையும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் விமான நிறுவனங்கள் இன்று இருக்கின்றன. பெரிய பயணிகள் விமானங்களை பற்றி மட்டுமே நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். இவற்றை விட ஏராளமான சிறிய விமானங்களும் இதே நிலையில் தான் இருக்கின்றன. இப்படி தரையில் தொடர்ந்து நிலைத்து நிற்கும் பெரிய விமானங்களை உடனடியாக பறப்பில் ஈடுபடுத்த முடியாது. விமானங்களின் நீரியல் அழுத்தி மற்றும் பறப்பதற்கான கட்டுப்பாட்டு கருவிகள் போன்றவை தினமும் பராமரிக்கப்பட வேண்டும். நீண்ட நாட்களுக்கு ஒரு இடத்தில் நிலைத்து நிற்கும் விமானங்களில் வண்டுகள், பூச்சிகள், குளவிகள், சிலந்திகள் போன்றவற்றிடமிருந்து மட்டுமல்ல குருவிகள், பறவைகள் போன்றவை கூடு கட்டாமலும் பாதுகாக்க வேண்டும். ஈரப்பத நிலையை தினமும் கவனிக்காவிட்டால் விமானத்தின் பாகங்கள் துருப்பிடித்துவிடும். பறப்பில் ஈடுபடவிட்டாலும் திறந்த வெளியில் வேகமாக வீசும் காற்றால் விமானம் குலுங்காமல் இருப்பதற்கு எரிபொருள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சேதமடைய வாய்ப்புண்டு. இதைவிட விமானத்தின் சில்லுகள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். குறைந்தது 1 வாரத்திற்கு 1 தடவையாவது சில்லுகள் சுற்றப்பட வேண்டும். 14 நாட்களுக்கு 1 முறை பேட்டரிகளை சார்ஜ் பண்ண வேண்டும். விமானத்தின் பிரேக் கருவிகள் பராமரிக்கப்பட வேண்டும். பெரிய விமானங்களின் பெறுமதியை பார்ப்போமேயானால் இப்படி பல விதமான பராமரிப்புகளை இந்த விமானங்கள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றன. KLM என்று அழைக்கப்படுகின்ற நெதர்லாந்து, அதாவது முன்னாள் ஹொல்லாந்து நாட்டின் விமான சேவையின் 200 விமானங்கள் அதன் தலைநகரான ஆம்ஸ்டர்டாம் விமான நிலைய ஊடுபாதையில் தரித்து நிற்கின்றன. இந்தியாவில் ஒரு விமானம் தரித்து நிற்பதற்கு 1 நாளைக்கு மட்டும் $1,000 அறவிடப்படுகின்றன. துபாய் விமான சேவை நிறுவனத்தினர் தங்கள் விமானங்களை ஷாம்பு போட்டு கழுவி பராமரிப்பதற்கு சுமார் 200 தொழிலாளர்களை சேவையில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு விமான நிறுவனத்திற்கு சேவையில் ஈடுபடாமல் இருக்கும் 250 விமானங்களின் தரிப்பிட வாடகைக்கு மட்டும் 6 மாதத்திற்கு குறைந்தது $12.5 மில்லியன் தேவைப்படுகின்றது. இதைவிட பராமரிப்பு செலவுகள் தனிப்பட இருக்கின்றன. குவான்ஸ் விமான சேவையின் 200 விமானங்கள் ஆஸ்திரேலியாவில் உள்ள வெவ்வேறு விமான நிலையங்களில் தரித்து நிற்கின்றன. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் தனது 12 பெரிய விமானங்களை வேறு நாடுகளில் உள்ள விமான நிலையங்களில் வைத்து பராமரிக்கிறார்கள். ஏர் பிரான்ஸ் தான் அதிக நாடுகளுக்கான சேவையில் இதுவரை ஈடுபட்டிருந்தது. பெரிய விமான சேவையில் சராசரி 44,000 விமான சேவைகள் தினமும் நடைபெற்று வந்தாலும் 23,600 விமானங்கள் தான் சேவையில் ஈடுபட்டிருந்தன. சராசரி 2.7 மில்லியன் விமான பயணிகள் 29 மில்லியன் சதுர மைல் விமான பரப்பில் பயணித்துக் கொண்டிருந்தார்கள்.
கொரோனா வைரஸின் தாக்கத்தால் இந்த பயணங்கள் எல்லாம் தற்காலிகமாக தடைப்பட்டு விட்டன. இதில் போயிங் 737 MAX விமானங்கள் ஏற்கனவே ஒரு வருடத்திற்கு முன் பாதுகாப்பு காரணங்களுக்காக தனது பயணத்தை நிறுத்தி கொண்டன. சென்ற வருடம் 2019 மட்டும் 86 பெரிய விமானங்கள் விபத்தில் சிக்கியிருந்தன. இரவிலே காற்று குளிரடைந்து இருப்பதால் விமானங்கள் இரவில் பதிவாக பறக்கின்றன. சொன்னால் நம்ப மாட்டீர்கள், உலகின் சனத்தொகையில் 20% வாழ்நாளில் ஒரு நாளுமே விமான பயணத்தை மேற்கொண்டதில்லை. எனவே இந்த மாற்றங்கள் பற்றி உலக சனத்தொகையில் 20% மக்கள் கவலைப்படப் போவதில்லை. இந்தியாவின் விமானப்பாதை வலயத்தில் பொருட்களை கொண்டு செல்லும் விமானங்களும் விசேட விமான பயணங்களுக்கும் மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. ஏனைய விமான பயணங்கள் கொரோனா தொற்று காரணமாக தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றன. இதனால் சுமார் 600 பெரிய பயணிகள் விமானங்களின் சேவை நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில் முக்கியமான 8 விமான சேவை நிறுவனங்கள் பயணிகளுக்கான சேவை நடத்துகின்றன. இதில் சுமார் 650 விமானங்கள் அடங்குகின்றன. இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் விமானங்களுக்கான 194 விமான தரிப்பிட வசதிகள் இருக்கின்றன. ஏர்போர்ட்ஸ் அதாரிட்டி ஆஃப் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் நாடு முழுவதும் 137 விமான நிலையங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவின் 6215 பெரிய பயணிகள் விமானங்களில் சுமார் 1200 விமானங்கள் விமான நிலையங்களிலே தரித்து நிற்கின்றன. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் தான் அதிக விமானங்களை கொண்ட விமான நிறுவனமாக இருக்கின்றது. அதிக மக்கள் விமானத்தில் பயணிப்பதும் அமெரிக்காவில் தான். இதில் சீனா 2வது இடத்தில் இருக்கின்றது. சிக்காகோ சர்வதேச விமான நிலையம்தான் அதிக ஓடுபாதையை, அதாவது 8 ஓடுபாதையை கொண்டது. அட்லாண்டாவில் உள்ள ஹார்ட்ஸ்பீல் ஜாக்சன் சர்வதேச விமான நிலையம்தான் உலகிலேயே அதிக சுறுசுறுப்பான பரபரப்பான விமான நிலையமாக இருக்கின்றது. கொரோனா வைரஸின் பாதிப்பால் ஏர் கனடா பயணிகள் விமானங்களும் பறப்பில் ஈடுபடவில்லை. இதன் காரணமாக ஏர் கனடா நிறுவனம் சுமார் 20,000 பேரை வேலை நீக்கம் செய்யவிருக்கின்றது. விமானங்கள் பறப்பில் ஈடுபடாமல் தரித்து நிற்பதால் விமான நிறுவனம் வருமான இழப்பை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. தற்சமயம் சுமார் 38,000 பேர் இந்த நிறுவனத்தில் தொழில் பார்க்கிறார்கள். ஜூன் மாதம் 7ஆம் தேதி இவர்கள் வேலை நீக்கம் செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிறுவனத்தின் சுமார் 225 பெரிய பயணிகள் விமானங்கள் பறப்பில் ஈடுபடாமல் தரித்து நிற்கின்றன. 19,000 22,800 பேர் வரை தொழில் வாய்ப்பை இழக்க நேரிடலாம் என்று அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இனிவரும் மாதங்களில் மீண்டும் விமான சேவைகள் ஆரம்பிக்கப்படலாம். அப்படி ஆரம்பிப்பதானால் கட்டணம் அதிகமாகலாம். காரணம், விமான இருக்கைகளுக்கான இடைவெளியை அதிகரித்தல், இரத்த பரிசோதனை, உடல் வெப்ப பரிசோதனை, தானியங்கும் கழிவறைக்கான மேலதிக செலவு, இப்படி பல செலவுகளை விமான சேவை நிறுவனங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொரு பயணத்தின் போதும் பயணிகள் இருக்கைகளும் சுகாதார முறைப்படி திரும்பவும் துப்புரவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு பயணியும் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். விமானத்தின் வாசலில் கேட்கப்படும் உடல்நிலை சம்பந்தமான கேள்விகளுக்கு தகுந்த பதில் தரப்பட வேண்டும். பயணிக்கும் போது போத்தல் தண்ணீரும் ஏற்கனவே பொதி செய்யப்பட்ட உணவும் தான் கிடைக்கும். இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதித்தாலும் நோய் தொற்றிய ஒருவரிடம் இருந்து நோய் வழிகாட்ட 1 வாரமாவது எடுக்கலாம். எனவே இந்த தடுப்பு நடவடிக்கைகள் முழுமையானது என்று சொல்ல முடியாது. ஆனாலும் மனிதர்கள் அலைந்து திரிந்து பழகிவிட்டார்கள். எனவே பயணங்களை மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாமல் தான் இருக்கும். கொரோனாவும் ஒரு நாள் கடந்து போகும் என்று நம்புவோம். நன்றி.